electronics training in Tamil channel la ipo nam ardhu paaka pora or video or simple touch itch yerkade touch itch pathi ungalku potrukom na thodarndhu ovvonu maadikeya ungalku kuduthirukken illa pathina rendu transistor use pannirukom BC547 illa transistor 1 transistor 2 rendu transistor irukku indha transistor oda arrangements ku enna per appadina Tarlington pair appdin per simple ah or transistor oda gain vandu kota mudiyum indha rendu transistor sendha mari or transistor irukku ஓகேவா ஃபீச்சர்ல ஒரு ஐசினா அது காம்பினேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டரா குரூப் ஆஃப் டிரான்சிஸ்டரா வேறலாம் ஒண்ணு இல்ல சரி இப்போல ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கு இதல எப்படி பண்ணிருப்போம் உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரோட் வெளிய எடுத்துறோம் பாசிட்டிவ் லைன்ல இருந்து ஒரு எலக்ட்ரோட் வெளிய எடுத்துறோம் ரெண்டு ஒண்ணு டச் பண்ணல ஓகேவா இதுதான் வந்து கான்டாக்ட் பிளேட் டச் பண்ணக்கூடிய கான்டாக்ட் பிளேட் இப்போ நம்ம டச் பண்ணும்போது இங்க என்ன நடக்குது அப்படினு சொன்னா பேசிக்கு பயாசிங் கிடைக்குது டச் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் வோல்ட் நேரா டைரக்டா பேசிக் போகாம த்ரூ பாடி ரெசிஸ்டன்ஸ் மூலமா அந்த இடத்துல உள்ள போகுது அதாவது நம்ம பாடி ஒரு குட் கண்டக்டர் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா நாம இத யூஸ் பண்ணி ஒரு கண்டினியூட்டி செக்கர்லாம் இருக்குலையா அதெல்லாம் நாம இதுலயே பண்ணிரலாம் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதான் ஒரே ப்ராஜெக்ட் மல்டியா பல இதுல யூஸ் பண்ணலாம் இத வந்து கண்டினியூட்டி செக்கர்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வரை கனெக்ட் பண்ணோம்னா சவுண்ட் வந்துச்சு அப்படினா இந்த ரெண்டு பிளேட் இருக்குலையா ரெண்டு பிளேட் இப்ப ஏ பி இருக்குலையா இந்த ஏ பியை வச்சிட்டு என்ன பண்ணலாம் இப்போ கம்பி இருக்குன்னுங்களே இந்த கம்பியில நடுவுல கட் ஆகாம இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வச்சு இந்த விசில் சவுண்ட் வந்தாவோ இந்த இன்டிகேட்டர் லைட் எரிஞ்சாவோ என்ன சொல்லலாம் கண்டினியூட்டி இருக்கு இத அப்படி சொல்லிரலாம் கம்பியா இருந்தால இருக்கலாம் இல்ல ஒரு காயிலா இருக்குன்னு வெச்சீங்களே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்ன கூட அதனுடைய கண்டினியூட்டிய நம்ம அளக்கலாம் அல்லது ஒரு பொருள் குட் கண்டக்டரா இல்ல பேட் கண்டக்டரா நான் கண்டக்டரா அப்படிங்கறத நாம சிம்பிளா செக் பண்ணலாம் அதே நேரத்துல இது டச் டச் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பெரும்பாலும் வரக்கூடிய லேட்டஸ்ட் டிவைசஸ் எல்லாம் எப்படி வருதுனா டச் தான் எப்படி போன்ல டச் சொல்றோமோ அந்த மாதிரி இது ஒரு டச் இது ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த அரேஞ்ச்மென்ட் பேர் டார்லிங்டன் பேர்னு சொல்லிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் பேசிக் பயாஸ் கிடைச்சோம்னா இது எமிட்டர் ஃபாலோவர் சர்க்கியூட் சொல்லலாம் ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு உள்ள போறோம்னா இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் சேர்ந்து ஆக்ட் பண்ணுது ரெண்டு டிரான்சிஸ்டர் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த எல்இடிக்கு நெகட்டிவ் கிடைக்கும் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸா மாறும் அதான் ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்சா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்போ இந்த எல்இடி எரியணும் அப்படின்னா ஏனோடுக்கு பிளஸும் கேத்தோடுக்கு மைனஸ் வரணும் இந்த வோல்ட் வந்து 9 வோல்ட் பேட்டரி கொடுக்கறனா 9 வோல்ட் பொட்டன்ஷியல் இந்த எல்இடி தாங்காதனால தான் வோல்ட் டாப் பண்றதுக்கு ஒரு 5-6 ஓம்ஸ் அல்லது 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் ஓகே நாம இங்க டச் பண்ணுனே இந்த எல்இடி எரியும் ஓகேவா நீங்களே வீட்ல செஞ்சு பாருங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கேன் டு இட் யுவர்செல்ஃப் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த சேனலோட நோக்கமே உங்களை எல்லாத்தையும் இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலோட நோக்கம் இது ஒவ்வொன்றும் இதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்ல சேனல்ல வெவ்வேறு வேரியஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் எக்ஸ்பிளனேஷனே அதுல இருக்காது ஏதோ கண்ணை கட்டி காட்டு விட்டுற மாதிரி இருக்கும் அவுட்புட் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் நீங்க மேற்கொண்டு டிரான்ஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கணும் எல்இடி பத்தி தெரிஞ்சுக்கணும் ரெசிஸ்டன்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ நாட் ஓன்லி இந்த சேனல் நாங்க ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மூலயமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு ப்ராஜெக்ட் டிசைனிங் ஒரு கோர்ஸ் இருக்கு மொபைல் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு பைபாட் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் கோர்ஸ் இருக்கு டிவி கிளாஸ் இருக்கு எல்இடி டிவி இருக்கு தென் சிஆர்டி டிவி சர்வீஸ் பண்றது எப்படி யூபிஎஸ் இன்வெர்டர் சர்வீஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா கோர்ஸுமே எல்லாமே முக்கியம் தான் ஏன்னா படிச்சு வச்சுங்க ஒரு தொழில் கையில் இருந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே பெரியாரு எப்பயும் மறந்துடாதீங்க நாம ஒரு மெக்கானிக் போய் இந்த தொழில கத்துக்க முடியாது நமக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாரும் சொல்லி தர போறது இல்ல புக்கை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது இல்ல டிவைஸ உடச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா அதுவும் முடியாது ப்ராப்பரா கத்துக்குங்க படிச்சு முடிச்சோட ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட்டோட உங்களுக்கு வரும் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க ஒன் மோர் ஒரு ஐடியா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு இண்டிகேட்டர் ஏரியன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ என்ன பண்றோம் எனக்கு இண்டிகேட்டர் வேண்டாம்
ஒரு ஆடியபிள் சவுண்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படினு தோணுச்சு அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா பாருங்க இந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு பஸர் ஆட் பண்ணிரலாம் இந்த மாதிரி பஸர் B U Z பஸர் யூஸ் பண்ணலாம் பஸர் யூஸ் பண்ணா பஸர்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பஸர்ல ஒரு ப்ளஸ் மைனஸ் குடுத்தீங்கன்னா போதும் இந்த பஸர் வந்து அலாரம் சவுண்ட் உங்களுக்கு வரும் ஓகேவா இண்டிகேட்டர் ஏரியும் பஸர் இல்ல எனக்கு பஸர் போதும் இண்டிகேட்டர் வேண்டாம் அப்படினு உங்களுக்கு எப்படி சாய்ஸ் வந்தா நீங்க ஒன்னு பண்ணி பார்க்கணும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க டிசைன் பண்ணணும் அதுக்காக தான் கொடுத்துட்டிருக்கேன் ஓகே இல்ல ஏதோ எலக்ட்ரிக்கல் லோட் வர்க் பண்ண வைக்கலாமா அப்படி கேட்டா எலக்ட்ரிக்கல் லோடே வர்க் பண்ண வைக்கலாம் எலக்ட்ரிக்கல் லோட் வர்க் பண்ண வைக்கறதா நாம இந்த சர்க்யூட்டியே இந்த டார்லின்னு பெரிய நாம என்ன பண்ணலாம் ரிலே டிரைவரா யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஏற்கனவே சில வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதன்படி என்ன பண்ணனும் பாருங்க ஒரு ரிவர்ஸ் பயஸ்ல ஒரு டையோடு இந்த டையோடு வேல்யூ IN4007 டையோடு தென் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு ரிலே காயில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிலே காயில் மூலமா என்ன பண்ணலாம் நாம ஒரு சுவிட்சா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதுல நீங்க ஒரு தடவை பாத்துக்கலாம் நியூட்ரல் ஃபேஸ் நியூட்ரல் இங்க 230 வோல்ட் ஏசி கொடுத்துட்டு இந்த சுவிட்ச் கான்டாக்ட் ஆச்சுன்னா அந்த பல்ப் ஏரியமா செய்யலாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன் இது வந்து ரிலே ரிலே பத்தி பேர்னா நீ நிறைய வீடியோஸ் பாத்துக்கலாம் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சிங்கிள் போல் டபுள் த்ரோ இந்த மாதிரி சுவிச்சஸ் இருக்கு அதாவது டச் பண்ணா ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப் எரிய வைக்கலாம் ஒரு டச் பண்ணா பஸர் ஒர்க் பண்ண வைக்கலாம் ஒரு டச் பண்ணா ஒரு இண்டிகேட்டர் எரிய வைக்கலாம் கண்டினியூட்டி டெஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பல விதங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளா ஒரு யூஸ் பண்ற பேனா பென்சில் கூட இந்த சர்க்கியூட்டை பில்டின் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ இதை நான் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு நான் டெமோ பண்ண போறேன் அதனால உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா ஒன்னு தியரிட்டிக்கலா ஒன்னு சர்க்கியூட் எக்ஸ்பிளேஷன் கிடைக்குது பாலிடெக்னிக்ல என்ஜினியரிங்ல வேற அதர் எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சியில கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் நம்ம சேனல் பாக்குறவங்க அத்தனை பேருக்கு கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் இந்த சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இதை பாஸ் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் குழந்தைகளுக்கும் செய்யற ஒரு முக்கியமான சேவையா இருக்கும் சோ அடுத்து இதே தியரி கிளாஸ் நான் உங்களுக்கு டெமோவா ஒரு வீடியோ அனுப்ப போறேன் பாத்துக்கலாம் வெல்டன்